டைரக்டர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நம்ம தல்ல அஜித் நடிக்கிருந்த AK-62 இந்த படத்தை நம்ம லைக்காக தான் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐ மீன் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ப்ரொடியூசர் அப்படியே தான் இருக்காங்க, ஆனால் டைரக்டர் மட்டும் வெளியே போயிட்டாப்புல. இந்த AK-62 படத்தை இப்போதைக்கு நம்ம விக்னேஷ் சிவன் பண்ண போகிறதில்ல. அவர் சொன்ன ஸ்கிரிப்ட் சுத்தமாக யாருக்குமே பிடிக்கலையாமா, பயங்கரமாக டோஸ் விட்டு நீ வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. AK-63 அவர் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது, ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு டைரக்டர் இப்போ AK-62 பண்ண வேண்டியது வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதோட ஸ்கூலி முடிஞ்சது. அவருக்கப்புறம் அவர் என்ன பண்ணாலும் உள்ளே வரப்போகிறதில்ல. ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, AK-62 அவர் பண்ணல, AK-63 அவர் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த AK-62 படத்தை யார் தான் பண்ண போகிறாங்க? விக்னேஷ் சிவன் வெளியே போயிட்டாரு, இப்போதைக்கு மகி திருமணி உள்ளே வரப்போகிறாரு. அவர்கிட்ட தான் பேச்சுவார்த்தைலாம் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாராமா. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படமாக இருக்க போகுது. ஏன்னா நம்ம மகி திருமணி அவருடைய படங்கள்னாவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவருடைய ஜானரில் ரொம்பவே ரியலிஸ்டிக்காக ஒரு விஷயத்தையுமே அவர் ட்ரை பண்ணுவாப்பில். கண்டிப்பாக இந்த படமும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஒரு ஃப்ரெஷ்ஷான காம்போ மகி திருமணி தல அஜித் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு நம்ம ஹாரி ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியுமே இப்போதைக்கு அப்டேட் வந்திருக்கேன். விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நம்ம தல அஜித் நடிக்க அனில் மியூசிக் கம்போஸ் பண்ண அப்படின்ற மாதிரி தான் அப்டேட். ஆனால் இப்போ டைரக்டர் வெளியே போனதுனால மியூசிக் டைரக்டருமே பின்னாடி போயிட்டார் போல இருக்கேன். இந்த படத்துக்கு இப்போ ஹாரி ஜெயராஜ் மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் இந்த படத்தோடைய அதிகாரப்பூர்வமான அப்டேட் நம்ம எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.